எவ்ரிவன் வெல்கம் பேக் டு குக் வித் குட்டிமா. மீன் குழம்பு வைக்க போகிறோம், அதுக்கு என்னென்னு பார்ப்போம் வாங்க. நகரா மீன் ஒரு கிலோ வாங்கியிருக்கு. புளித்தண்ணி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கொஞ்சம் கூடவே கரைச்சி வச்சுருக்கேன் புளித்தண்ணி. மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது வந்து வெந்தயம் கொஞ்சம், சோமம் கொஞ்சம், இதை வறுத்து இந்த தேங்காயோடு அரைச்சிக்கணும். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூளை வந்து மல்லியோடு போட்டு அரைச்சிட்டேன். இதை வறுத்து அரைக்கணும். நல்லா பொரிய விடணும் வெந்தயத்தை. வெந்தயம் டப்பு டப்புன்னு வெடிக்குது, இப்படி இருக்கணும், இப்படி வெடிக்கணும். வெடிக்கும் போது அடுப்பு அடைச்சிருவோம். இதோட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து அரைச்சிருவோம். வறுத்த சோம்பு, வெந்தயம் போட்டிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், தேங்காய் இதை அரைச்சிக்குவோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றணும் மீன் குழம்புக்கு. எண்ணெய் காஞ்சவொடனே வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிக்கணும். கொஞ்சம் அரைக்கணும், வறுத்து கொஞ்சம் போட்டு தாளிக்கணும். வெந்தயம் வடித்தவொடனே வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கட்டும், அது போய் நம்ம இந்த குழம்பு போட்டிக்குவோம். இந்த புளி தண்ணியில் இந்த மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு கரைச்சிருவோம். குழம்பை கூட்டி வச்சுருவோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அப்படி இந்த குழம்புலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு. இந்த மாதிரி நல்லா குழம்பை கூட்டி வச்சுக்கணும். இப்போ கருவேப்பிலை போடுவோம். பச்சை மிளகாய், இந்த பூண்டையும் போட்டுவோம். இப்போ தக்காளியை போட்டுருவோம். எவ்வளோக்கோல மசாலா வதக்குறோமோ அவ்வளோக்கோல மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா. இப்போ வந்து நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கிறத ஊற்றிடுவோம். கட்டியாக வேணுன்னா அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இது ரெண்டு கோதி கொதிக்கட்டும், அப்புறம் தேங்காய் ஊற்றுவோம். இப்போ நல்லா மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் போட்டுருவோம். இப்போ நீங்கள் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வச்சோன்னே மீனை போடுவோம். தேங்காய் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா மசாலா வடை எல்லாம் போயிடுச்சு. இப்போ மீனை போட்டுடலாம். மீன் பூரா போட்டாச்சு. ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. போட்ட பிறகு ஒரு கொதி வந்து ஒரு ரெண்டு கொதி கொதிச்சோன்னே இறக்கிறோம். மீன் பூரா நல்லா வெந்துடும். இப்போ கொதிக்கட்டும், கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம். மீன் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக் வித் குட்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.